Now 12th business math example, exercise 2.4, question number 5, integrate the following with respect to x. Question is root of 1 minus sin squared x. 1 நம்ம எப்படி எழுதலாம்? Sin squared x plus cos squared x. Then sin 2x வந்து 2 sin x cos x. இந்த formula நமக்கு தெரியும். Because we know the formula sin 2a equal to 2 sin a cos a. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். யூசிங் திஸ் இதை வந்து நம்ம எழுதியிருக்கோம். திஸ் இஸ் நத்திங் பட் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இந்த ரூட் வந்து அப்படியே எழுதிக்க, ரூட்டும் ஸ்கொயரும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறது சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ நம்ம இன்டெக்ரல் வந்து போட்டு எழுதலாம். தேர்ஃபோர் இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் 1 minus sin 2x dx equal to integral of sin x minus cos x dx. Sin x க்கு integrate பண்ணால் minus வரும் இல்லையா? So minus cos x. Cos x க்கு minus வராது, பட் questionல minus இருக்குது. So அந்த minus you keep as it is. அப்போ இங்கே sin x then plus c. Take minus common. So cos x plus sin x. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன்.